அனைத்து இன மக்களாலும் ஏகோபித்த தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் சர் பொன் ராமநாதன். சர் பொன் ராமநாதன் இலங்கையின் தேசிய தலைவர்களுள் ஒருவராக கருதப்பட்டவர். சிங்களவரும் தமிழரும் இன வேறுபாடு பாராது அவரை தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டனர். பொன்னம்பலம் ராமநாதன் யாழ்ப்பாணம் மானிப்பாயைச் சேர்ந்த ராசவாசல் முதலியார், அதாவது கேட் முதலியார், அருணாச்சலம் பொன்னம்பலம் என்பரின் இரண்டாவது புதல்வராக கொழும்பில் பிறந்தார். குமாரசாமி முதலியார் சர் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஆகியோரது சகோதரர். ஆரம்ப கல்வியை கொழும்பு ராணி கல்விக் கழகத்தில், அதாவது கொழும்பு வேத்தியர் கல்லூரியில் கற்றார். 13வது வயதில் பிரசிடென்சி கல்லூரியில் கல்வி கற்பதற்காக சென்னைக்கு அனுப்பப்பட்டார். சர் ரிச்சர்ட் மோர்கனின் கீழ் சட்டக்கல்வி பயின்று 1873 உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆனார். பின்னர் சொலிசிட்டர் ஜெனரலாக பதவி வகித்து 1906 பணி ஓய்வு பெற்றார். 1879 இலங்கையின் சட்டசபைக்கு உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். 1911 இடம்பெற்ற இலங்கையின் சட்டசபைக்கான முதலாவது தேர்தலில் முழு இலங்கையரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரே உறுப்பினராக ராமநாதன் தெரிவு செய்யப்பட்டார். 1897 விக்டோரியா மகாராணியின் 50வது ஆண்டு விழாவிற்கான இலங்கையின் பிரதிநிதியாக செல்ல பொன்னம்பலம் ராமநாதன் அவர்களே தெரிவு செய்யப்பட்டார். அந்த விழாவின் போது அவருக்கு பிரித்தானிய அரசினால் இலங்கையின் முழுமையான தேசியவாதி என்னும் தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 1921 பிரித்தானிய அரசினால் பிரபு பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். மிகுந்த சொல்வன்மையும் வாத திறமையும் வாய்க்க பெற்ற இவர் இலங்கையில் பிரித்தானியரின் பல நடவடிக்கைகளுக்கு எதிராக வாதாடி இலங்கையரின் நலன்களை பாதுகாத்தார். 1915 இலங்கையில் சிங்கள முஸ்லிம் இனக்கலவரம் ஒன்று ஏற்பட்டது. உடனடியாக பிரித்தானிய ஆளுநரால் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. அத்துடன் அந்த இனக்கலவரத்துக்கு காரணமானவர்களை கைது செய்யவும் கட்டளையிடப்பட்டது. இவர்களை கைது செய்த பிரித்தானிய அரசு கடும் நடவடிக்கை எடுத்தது. அவர்களை பிரித்தானியாவில் சிறையில் அடைத்தது. அத்துடன் இனக்கலவரத்துக்கு முக்கிய காரணமாக இருந்ததாக குற்றம் சாட்டி அனைவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இனக்கலவரத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் குற்றம் பாரிய குற்றம் என்ற போதும் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்குவதை விரும்பாத சர் பொன்னம்பலம் ராமநாதன் பிரித்தானிய அரசை எதிர்த்து சிங்கள அரச தலைவர்களின் உயிரை காப்பாற்றும் முகமாக மீட்பு போராட்டம் செய்து அவர்களை மீட்டவர் என்பது இலங்கை அரசியல் வரலாற்று நிகழ்வாகும். பொன்னம்பலம் ராமநாதன் அவர்களினால் போராட்டத்தினால் உயிர் மீண்டு வந்த சிங்கள அரசியலாளர்கள் அவரை தங்கள் தோள்களில் சுமந்து காளிமுகத்திடலில் ஊர்வலம் சென்றனர். இவர் அரசியல் மூலம் மக்களுக்கு செய்த தொண்டுகள் தவிர சமய சமூக துறைகளிலும் சேவை செய்துள்ளார். இந்துக்களின் கல்வி மேம்பாட்டுக்காக யாழ்ப்பாணத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக 2 பாடசாலைகளை நிறுவியுள்ளார். இவற்றில் பெண்கள் பாடசாலையான உடுவிலில் அமைந்துள்ள ராமநாதன் பெண்கள் கல்லூரி இன்று யாழ்ப்பாணத்தின் முக்கிய கல்லூரிகளில் ஒன்றாக விளங்கி வருகின்றது. ஆண்கள் பாடசாலையான பரமேஸ்வரா கல்லூரி 1970களின் தொடக்கத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது அதன் ஒரு பகுதியாக்கப்பட்டது. அருள்பரானந்த சுவாமிகளின் தொடர்பால் சமயம், தத்துவம், ஜோகநெறி என்பவற்றை தெளிவாக கற்றுணர்ந்தார். கீழைத்தேயம் மெய்யியல் தூதுவராக 1905 மற்றும் 1906 அமெரிக்கா சென்று சொற்பொழிவுகளை ஆற்றி பெயர் பெற்றார். சைவ சித்தாந்த மகா சமாஜானத்தின் முதல் மகா நாட்டிற்கு 1906 தலைமை வகித்தார். தந்தை கொழும்பு கொச்சிக்கடையில் கட்டி 1857 நவம்பரில் குடமுழுக்கு செய்வித்து ஸ்ரீ பொன்னம்பலமானேஸ்வரர் கோயில் எழுந்தருளியுள்ள இடத்திலே புதியதொரு கோயிலை 1907 கருங்கற்பணியாக ஆரம்பித்து 1912 நவம்பர் 21 குடமுழுக்கு செய்வித்தார். 1923 யாழ்ப்பாணத்தில் சைவ வித்யாபிருத்தி சங்கம் தோன்றுவதற்கு காலாக இருந்ததோடு அதன் முதல் தலைவராகவும் பள்ளிக்கூடங்களின் முகாமையாளராகவும் 1926 சேவை செய்தார்.
தொடர்ந்து அதன் போஷகராகவும் விளங்கினார். அரசியலில் இவர் நாட்டுக்கு செய்த சேவையை கௌரவிப்பதற்காக கொழும்பில் பழைய நாடாளுமன்ற வளாகத்துக்குள் இவரது சிலை நிறுவப்பட்டுள்ளது.